என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமணிக்கம். இன்று இந்த பதிவில் விதியை மதியால் வெல்ல முடியாது என்பதை பற்றி தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். என்னது, காலங்காலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டமே விதியை மதியால் வெல்ல நாம் தானே நாம் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் அது முடியாதா? அப்போ விதியை யாரால் வெல்ல முடியும் அப்படிங்கிற கேள்விலாம் உங்கள் மனசில் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து உங்களுக்கு கேளும். ஆமாங்க, நிறைய பழமொழிகளையும் நிறைய விஷயங்களையும் நமக்கு தெரியாமல் செவிவழி செய்தியாக நாம் கேட்ட மட்டும் நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோம், அதை மற்றவங்களுக்கு பரப்புகிறோம். அதனால் அந்த குறையெல்லாம் நீக்கிறதுக்கு தான் கவலையப்படாதீங்க, நான் வந்துட்டேன். இப்போ விதியை யாரால் வெல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் சிவபெருமானால் முடியும். அது எப்படி என்பதே ஒரு பெரிய கதையாக இருக்கின்றது. இந்த வீடியோவில் சின்ன கதையை நாம் பார்க்கலாம். மார்க்கண்டேயன் அப்படிங்கிறவன் ஒரு சிறுவன். அவன் சிவபெருமானால் ஒரு முனிவருக்கும் அவர் மனைவிக்கும் ஒரு மகனாக கொடுக்கப்பட்டவன். அந்த பையனுக்கு 16 வயது ஆனால் இறப்பு வரும், யமதர்மன் வருவார் அப்படிங்கிறது விதி. அப்படி இருக்கும்போது அவனுக்கு 16 வயது ஆகின்றது. ஆனால் அந்த 16 வயதிற்கு உள்ளாகவே இந்த மார்க்கண்டேயன் என்கின்ற அந்த சிறுவன் தன்னால் முடிந்த அளவு சிவபெருமான் மேலே நிறைய அதிகமான பக்தி செலுத்துகிறான், பெரியவர்களை பார்த்தா வணங்குறான். ஒரு பையன் எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்க முடியுமோ, குணவானாக இருக்க முடியுமோ, ஒழுக்கமாக இருக்க முடியுமோ, அந்தளவு அவன் ரொம்ப நல்லவனாக இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் தாயும் தந்தையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே வளர்த்துட்டு வராங்க. ஏன்னா எப்போதுமே இறப்பதற்குரிய நாள் நமக்கு தெரிய வந்தால் அது நமக்கு பெரிய சிக்கலை தான் தரும். அப்படி இருக்கும்போது தாய் தந்தைக்கு தெரியும் இல்லையா, சரி சித்தம் பாடு சிவன் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ 16 வயது இவனுக்கு ஆகின்றது. அந்த விஷயம் இந்த பையனுக்கும் எப்படியோ அவங்க தந்தை தாய் பேசிக்கிட்டது மூலியமாக தெரிய வருது. அப்போ இவன் நினைக்கிறான், சரி சிவபெருமானையே நினச்சிட்டு என்னோட உயிரை உற்றேன்னு சொல்லி லிங்கத்துக்கிட்ட ஓம் த்ரயம்பகம் யஜாமகி சுகந்தி புஷ்டி வர்தனம் உருவாருக மிப பந்தனார் மிருத்யோர் மிக்ஷி யமாமிருதர் என்கின்ற இப்போ நாம் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை அந்த பையன் ஜபிக்கிறான். ஜபிக்கிறான் ஜபிக்கிறான் ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே நிறையாக தடவை இரவு பகல் போகிறது தெரியல, கரெக்டாக சூரியன் உதிச்சுட்டான், 16 வயது ஆகிறது. எப்போ யார் வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் வர நேரத்தில் கரெக்டாக வருவாங்க, அவங்க தான் நம்ம யம தர்மராஜா. சரியாக காலையில் அதுமா இவன்கிட்ட வந்து இவன் உயிரை பறிக்கலான்னு நிற்கிறாரு. இவனை கூப்பிட்டு பார்க்குறார், அவன் அசைவே இல்லை. அவன் லிங்கத்தோடு அப்படியே ஐக்கியமாகி ஒன்றி போயிட்டான். லிங்கத்தை யமதர்மனை பார்த்ததுக்கப்புறம் இவன் கொஞ்சம் விழிப்பு வந்து கொண்டு லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டான், என்னை எப்படியாவது காப்பாற்று, ஏன்னா நான் இன்னும் வாழ்கிறதுக்கு இல்லை, உன்னை இன்னும் நான் மறுபடியும் மறுபடியும் கும்பறதுக்காக என்னை வாழவே அப்படிங்கிறதுக்காக அந்த லிங்கத்தை கட்டி அணைத்து கொண்டான். அப்போ அந்த யமதர்மராஜா அந்த பாசக்கேரை சேர்த்தி லிங்கத்தோடு சேர்த்தி அவன் மேலேயும் போகிறார். அப்போ சிவபெருமான் கோபத்துல வடிவானவர் இல்லையா, தவறு நடக்கும்போதெல்லாம் அவர் பொங்கி எழுவார்ல, அதிலும் தன்னுடைய சொந்த பக்தனுக்கு ஒரு சின்ன பையனுக்கு ஒரு தவறா அப்படிங்கிறதுக்கு அப்புறம் பொங்கி எழுந்து யமதர்மனை காலால் எட்டி உதைத்து அந்த பையனுக்கு என்னைக்குமே 16 வயதாக இரு, அப்போ உனக்கு இறப்பே வராது, நீ ஒரு சிரஞ்சீவி அப்படிங்கிற வரத்தை அந்த பையனுக்கு தந்துட்டார். அப்புறம் யமதர்மராஜா மறுபடியும் கருணையால் உயிர் பெற்று விட்டார். இப்போ இந்த மார்க்கண்டேயன் மகனுடைய விதியை மாற்றியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் தலையில் என்ன சூடியிருக்கின்றார், சந்திரன். சந்திரன்னா நிலா மதி அப்படின்லாம் தமிழ் அர்த்தம் இருக்கு. ஆகவே மதியை சூடியவன் சிவபெருமான். அதனால மதியன் மதியன் எப்படி என்கின்ற பெயர் சிவபெருமானுக்கு உண்டு. இதனால விதியை மதியனால் வெல்லலாம், அதாவது மதியை சூடிய சிவபெருமானை வணங்கினால் விதியை நாம் வெல்லலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான செய்தி. இந்த செய்தியை நாம் தவறாக புரிந்துக்கிட்டோம், கவலையப்படாதீங்க, இனிமேட்டு திருத்திக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் அந்த சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க கோவில் மணி அடிச்சிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.